ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கட்டுனர். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச அவசரத்துக்கு டக்குன்னு செய்கிற மேகி நூடுல்ஸ் செய்ய போகிறோம். இதை நம்ம எக்கு போட்டு செஞ்சுக்கலாம். அதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை ஸ்லோவாக வச்சு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க. முட்டை ரொம்ப ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்க வேண்டாம். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் போதே தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம், கேரட், தக்காளி, உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பேனில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் பொடியெண்ணெய் இருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் முக்கால்வாசி வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. தக்காளியும் நல்லா வதங்கி மசிஞ்சு வந்ததும் பொடியாக நறுக்கின கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்குங்க. சேர்த்த காயெல்லாம் நல்லா வதங்கினதும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. நூடுல்ஸ் மசாலாலேயே உப்பு இருக்கும். கூடவே நூடுல்ஸ் மசாலாவையும் சேர்த்துக்குங்க. காய் நல்லா வெந்ததும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு பேக்கெட்டுக்கு 1.5 டம்ளர் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நூடுல்ஸை சேர்த்துக்குங்க. நூடுல்ஸ் சேர்த்த உடனே கிளறி விட வேண்டாம். நீங்கள் அப்படியே வந்து மூடி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நீள நீளமான நூடுல்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் உடச்சி போட்டிங்கன்னா அதை பீஸ் பீஸாக போயிடும். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துலேயே நூடுல்ஸ் வெந்துடும். பாருங்கள், இப்போயே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் மூடி வைங்க. இந்த தண்ணியெல்லாம் சுன்ற வரைக்கும் பாருங்கள், நூடுல்ஸ் வந்து நல்லா குக் ஆகியிருக்கு. இதில் சேர்த்த காய்கறிகளும் நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி தண்ணி எல்லாம் சுண்டின உடனே கடைசியில் நம்ம பொறிச்சு வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்குங்க. முட்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். அவ்வளோதாங்க, எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டான எக் மேகி நூடுல்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இது கூட சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டுனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.